இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிவியே இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர் ஸ்மார்ட் டிவிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இதனால பழைய எலக்ட்ரானிக் பொருட்களினுடைய கழிவுகள் உலகம் ஃபுல்லாக வேகமாக அதிகரிச்சிட்டே வருது. இந்த டிவிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரிமோட்டுக்கான பேட்டரிகளை குறைஞ்சது 3 மாதத்துக்கு 1 தடவையாவது மாற்றணும். இன்னும் ஒரு சிலர் நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி சேனலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாதத்துக்கு 1 தடவையாவது கண்டிப்பாக அந்த பேட்டரியை மாற்றணும். இப்படி அந்த தூக்கி வீசப்படுற பேட்டரி எல்லாமே வீடுகளின் குப்பைகளோடு வீசப்படுவதால் மண்ணில் விஷத்தை ஏற்படுத்தி சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சாம்சங் நிறுவனம் தன்னுடைய ஸ்மார்ட் டிவிகளின் ரிமோட்டை சூரிய ஒளி மூலம் சார்ஜ் செய்து கொள்ளும் வகையில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதன் அடுத்த கட்ட முயற்சியாக உலகம் ஃபுல்லாக மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மூலம் தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் டிவி ரிமோட்டை ஒய்ஃபை மூலம் வெளியாகும் ரேடியோ அலைகள் மூலமாக சார்ஜ் ஏறும் புதிய தொழில்நுட்பத்தையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மூலமாக 7 ஆண்டுகளில் 99 மில்லியன் பேட்டரி கழிவுகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.